மிராக்கல் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம் நமது மிராக்கல்ஸ் டிவியில் சினிமா பொக்கிஷம் அப்படிங்கிற தலைப்புல தெரிஞ்சதும் தெரியாததும் அப்படிங்கிற நிகழ்ச்சியோட இருபத்தி நாலாவது பகுதியில இருக்கும் இந்த நாம நடிகர் சந்திரபாபுவோட வாழ்க்கை தொடர்ச்சியை தவற விட்டவங்க பாக்கிறதுக்கு வசதியா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கோம் கிளிக் பண்ணி பார்க்காதவங்க பாத்துக்கோங்க இவரு இலங்கையில வளர்ந்தாலும் அங்க இருக்கக்கூடிய கல்வி கூடங்கள்ல படிச்சாலும் இவரோட பேச்சுல அந்த இலங்கை தமிழ் இருக்கவே இருக்காது இன்னும் சொல்ல இவரோட படங்கள்ல இவரோட மெட்ராஸ் பாசை ரொம்பவே ஃபேமஸ் இவரோட வளர்ச்சியையும் வாழ்க்கையும் பத்திரிகையில இவர் தந்த பேட்டிகளையும் அந்த ரெண்டு ஜோடி கண்கள் கவனிச்சுக்கிட்டு இருந்த சந்திரபாபு உட்பட யாருக்குமே தெரிஞ்சிருக்கல ரெண்டு ஜோடி கண்கள் அப்படின்னா நாலு கண்கள் அதாவது ரெண்டு பேரு பத்தி தொடர்ச்சியா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி அவரோட கல்யாண வாழ்க்கையை பத்தி புரளிகள் இருக்குது அதை பத்தி முதல்ல பார்த்துட்டு ஒரு தெளிவுபடுத்திக்கலாம் அவர் ஒரு தடவை கொடைக்கானலுக்கு படப்பிடிப்புக்காக போயிருந்தப்போ அங்க ஷீலா அப்படிங்கற ஆங்கிலேய இந்திய பெண்மணிய பார்த்து அறிமுகம் கிடைச்சிருக்கு முதல் சந்திப்பிலேயே மனசு பறி கொடுத்துட்டாரு சந்திரபாபு என்ன விபரீதம் நடக்க போகுது அப்படின்னு அவருக்கு அப்போ தெரியாது அந்த பொண்ணு கோயம்புத்தூரை சேர்ந்த பட அதிபர் வின்சென்ட் கண்ணு அப்படிங்கிறவங்களோட பேத்தி புரளி என்ன அப்படின்னா சந்திரபாபு தன்னோட உறவுக்கார பெண்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் அவங்க வேற ஒருத்தர விரும்பினதாவும் பெண் வீட்டுல அதுக்கு சம்மதிக்காததுனால சந்திரபாபுக்கு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க போறதாவும் அவர்கிட்ட அன்னைக்கு அந்த பொண்ணு வேற ஒருத்தரை விரும்பினதாவும் அதுக்கப்புறமா உடனே இவங்க அவரு அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சதாவும் புரளிகள் இருக்குது அதுல எதுவுமே உண்மை கிடையாது இப்போ என்ன நடந்துச்சு ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஒரு ஆங்கிலேய இந்தியன் சந்திரபாபு ஒரு ஆங்கில இந்தியன் கிடையாது இருந்தாலும் ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு பேருமே கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறது ஒரு ஒற்றுமை ரெண்டு பேருமே காதலர்களா இருந்தாலும் ரெண்டு வீட்டாரோட சம்மதத்தோட பெரியவர்களோட முன்னிலையில தான் கல்யாணம் நடந்துச்சு அப்போதைய முதலமைச்சர் காமர நேர்ல வந்து மணமக்களை வாழ்த்தினாரு சந்திரபாபு பத்தின வரலாற்று தொடர்ச்சியில நாம அடுத்து பார்க்க போறது அவரை பத்தி நிறைய சில பொருளிகள் இருக்குது அதை புறம் தள்ளிட்டு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஷீலாவை அவரு கொடைக்கானல் படப்பிடிப்புல சந்திச்சதா சொல்லியிருந்தோம் அங்கதான் ரெண்டு பேரும் தங்களோட காதலி விஷயங்களை பரஸ்பரம் பகிர்ந்துகிட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே மதுரையில் நடந்த வேற ஒரு கல்யாண நிகழ்ச்சியில ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் தங்களோட காதல வெளிப்படுத்திக்கல ஆனா நினைவுல வச்சுக்கிற அளவுக்கு ரெண்டு பேருமே மனசுல இடம் பிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கொடைக்கானல் படப்பிடிப்புல சந்திச்சப்போ தன்னை விரும்பி பார்க்க வந்ததா நினைச்சுக்கிட்டாரு முன்னாடியே மதுரையில கல்யாண நிகழ்ச்சியில சந்திச்சிருந்ததுனால நினைவுல வச்சிருந்தாரு சந்திரபாபு ஷீலாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க வசதியான வீட்டு பொண்ணு ஆங்கிலோ இந்திய பெண்ணாக இருந்தாலுமே கூட இந்திய கலாச்சாரப்படி புடவையில இருந்தாங்க சந்திரபாபு ஏற்கனவே மேலை நாகரிகத்துல நாட்டை முடையவர் ஷீலாவோட ஆங்கில பேச்சும் கிறிஸ்தவர் அப்படிங்கிறதும் ரொம்பவே பெரிதுமா அவரை கவர்ந்துச்சு ரெண்டு பேருமே பெரியவங்க முன்னிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஷீலா லண்டன்ல படிச்சவங்க சந்திரபாபு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல கல்யாணத்துக்கு பிறகு மூணு மாசங்கள் மகிழ்ச்சியா தான் கழிஞ்சுது சந்திரபாபு மனைவியா படப்பிடிப்புல அவருக்கு உதவியாவும் உற்சாகம் கொடுக்கக்கூடியவங்களும் இருந்த ஷீலா கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது இந்த மூணு மாசத்துல வீட்டுல சந்திரபாபுக்கு மது ஊத்தி கொடுக்கறதா ஷீலா மேலைநாட்டு கலாச்சாரத்துல இதெல்லாம் சகஜமா இருந்துச்சு ஆங்கிலோ இந்திய பின்னணியில இருக்கக்கூடிய லண்டன்ல படிச்ச ஷீலாவுக்கு இது ஒன்னும் தவறாவே தோணல லேசா மாறுதல் அவரோட நடவடிக்கையில இருந்ததை கண்டுபிடிச்ச சந்திரபாபு மனைவி தங்கிட்ட ஏதோ சொல்ல நினைச்சு தயங்குறாங்க சொல்லாம தவிக்கிறாங்க அப்படிங்கற புரிஞ்சுக்கிட்டாரு சந்திரபாபுக்கு அந்த மோசமான நாளும் வந்துச்சு அந்த நைட்டு ஊருக்கெல்லாம் விடிஞ்ச இரவு சந்திரபாபுக்கு மட்டும் வாழ்க்கையில விடிவே இல்லாம போன அந்த நைட்டு அதுக்கப்புறம்தான் தொடர் திருப்பங்கள் அவரோட வாழ்க்கையில நடந்துச்சு வழக்கத்துக்கு மாறா மதுவை அதிகமா ஊத்தி கொடுத்த ஷீலா கிட்ட சந்திரபாபு என்ன விசேஷம் வழக்கத்தை விட அதிகமாவே மதுவை ஊத்தி கொடுத்திருக்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு ஷீலா சொன்ன பதில் அவருக்கு தரையில நடுவியது மாதிரி அதிர்ச்சியா இருந்துச்சு அவரால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல உடனடியா ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படிங்கிறதுனால அவருக்கு அவகாசம் தேவைப்பட்டுச்சு ஷீலா சொன்ன விஷயம் இதுதான் நீங்க தவறா நினைச்சுக்க கூடாது சந்திரபாபு ரொம்பவுமே நல்லவர் மோசமான உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பாக்குறதே அபூர்வம் தான் அவர் கூட வாழ தகுதி எனக்கு இல்ல நான் லண்டன்ல படிச்சப்போ ஒருத்தர லவ் பண்ணியிருந்தேன் அவர் ஒரு டாக்டரா இருந்தாலும் கால்பந்தாட்ட விளையாட்டுல ஆர்வம் இருக்கிறவரு அவரை தான் மறுமணம் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் நீங்க தவறான முடிவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் இன்னைக்கு மதுவை அதிகமா ஊத்தி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இத உடனே அதிர்ச்சியில உறிஞ்சு போன சந்திரபாபுவுக்கு அந்த நிலையிலயும் சில கேள்விகள் இருந்ததுனால காலையில பேசிக்கலாம் அப்படின்னு படுத்துட்டாரு இப்போ மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்ச நிம்மதி ஷீலாவுக்கு ஆனா மனசுல பாரம் ஏறின சந்திரபாபு குழப்பத்துல இருந்தாரு ஒரே நேரத்துல ரெண்டு பேரை காதலிக்க முடியுமா கல்யாணம் முடியற வரைக்கும் அதுக்கான அறிகுறியே தெரியலையே இப்போ இன்னொரு ஆண் கூட வாழ விரும்பக்கூடிய அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூடையாவது சேர்ந்து வாழ்வாங்களா அந்த நபர் எப்படிப்பட்டவரு லண்டன் வாசி அப்படின்னு வேற சொல்றாளே நமக்கு முடிவு எடுத்து விட்டு தகவலை சொல்றாளா இல்ல நம்ம கிட்ட ஆலோசனை கேக்குறாளா நம்மள குற்றம் சொன்னா மாத்திக்க முயற்சி பண்ண மாட்டோமா ஆனா நல்லவன் அப்படின்னு வேற சொல்றாளே நல்லவன் அப்படின்னா கூட சேர்ந்து வாழ பிடிக்கலையா அப்புறம்தான் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி இருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு ஷீலா சொன்ன பதில் அவரை ரொம்பவே குழப்புச்சு ஷீலா பதில் சொன்னாங்க எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு நான் நினைச்சது சினிமாக்காரர் அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்க நானே காதல் தோல்வியில இருந்து அதனால ரெண்டு தரப்புக்கும் ஒரு மிஸ் ஆகிவிடும் அப்படின்னு நான் தவறா கணக்கு போட்டுட்டேன் ஆனா நீங்க ஒரு உத்தமரு சினிமாக்காரர் அப்படிங்கிற போர்வியில் இருக்கக்கூடிய பலவீனம் எதுவுமே இல்லாத மனுஷனா இருக்கீங்க உங்க கூட வாழக்கூடிய தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு ஷீலா சொன்ன பதில் இவரை மேலும் குழப்புச்சு வெளியில போய் இயக்குனர் கிட்ட பேசிட்டு வர அப்படின்னு சொன்ன சந்திரபாபு யார சந்திக்க போறாரு அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு இயக்குனர் கே சுப்பிரமணியத்தை சந்திக்க போனாரு அந்த நாலு ஜோடி கண்களும் நடக்கிறத எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு சந்தர்ப்பம் வரட்டும் அப்படின்னு காத்திருந்துச்சு இயக்குனர் கே சுப்பிரமணியத்துக்கிட்ட சந்திரபாபு மனம் விட்டு பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு போன் கால் வந்து சந்திரபாபுவை நிலை கொலைய விதி தன்னோட கோர கரங்களை நீட்டிக்கிட்டு இருந்தது அந்த போன் கால் தான் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளுக்கும் திருப்பங்களுக்கும் அடிப்படை காரணமா அமைஞ்சது ஏற்கனவே குழப்பத்துல இருந்த சந்திரபாபுவுக்கு மேலும் அதிர்ச்சி தந்து நில குலைய வச்சது அந்த போன் கால் அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்